லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான படம் விக்ரம் இந்த படத்தில் கமல்ஹாசன் நடித்திருப்பார் படம் வேற லெவல் ஹிட் ஆகியிருந்தது இந்த படம் இதற்கு முன்னர் கமல் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்தின் தொடர்ச்சியாகவே எடுக்கப்பட்டிருந்தது கமல் சத்யராஜ் டிம்பிள் கபாடியா லிசி அம்பிகா ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார்கள் இந்தியாவில் முதன்முறையாக கம்ப்யூட்டர் வசதியுடன் இசையமைக்கப்பட்ட படம் என்ற சிறப்பும் பழைய விக்ரம் படத்திற்கு உண்டு இத்திரைப்படத்தில் ராஜசேகர் இயக்க இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த இந்நிலையில் இந்த படத்தில் நாயகி லிசிக்கு குரல் கொடுத்தது நடிகர் ராதிகா தானா அதுவும் கமல் தான் இந்த படத்துக்கு டப்பிங் செய்து கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த சமயம் முன்னணி நடிகையாக இருந்த ராதிகா கமல் கேட்டதற்காக இந்த விஷயத்தை செய்துள்ளாராம் இதே நடிகை லிசி சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இவரின் இந்த பேட்டியை பார்த்து இப்படி இந்த காலத்தில் இருக்கும் நடிகைகளுக்குள் ஒற்றுமை இல்லையே என்று குற்றம் சாட்டி வருகிறது சினிமா வட்டாரம்